வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்டான சட்னி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசையோட ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி தோசையோட மட்டுமே இல்லை, சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்கப்போ இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த புளி நம்ம தண்ணி ஜாஸ்தி போட்டு கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் புளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன மிக்சி கப் வச்சுருக்கேன். நான் மூணு பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி நாம் எடுத்துக்கிட்டோம்னா போதும். நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடியை கட் பண்ண முடியும்னா பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இடி உரலில் போட்டு இடிச்சிட்டும் எடுத்துக்கலாம். நான் மிக்சி கப்பில் போட்டுட்டு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நான் மிக்சி கப்பில் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டியாக ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம இந்த பூண்டை எண்ணெயில் வதக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு ஒரு மாதிரி கரிஞ்சிட்டு டேஸ்ட்டும் மாறிடும், வாசனையும் மாறிடும். அதனால் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கரிஞ்சு போகக்கூடாது. ஆனால் அந்த பூண்டோட பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு பூண்டு வதங்கி வந்த பிறகு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இடிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மல்லி தூள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வர மல்லி எடுத்துட்டு இடிச்சிட்டு சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இப்போ சேர்த்தோம்னா பூண்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அந்த நேரத்தில் அந்த மல்லியும் சேர்ந்து பொரிஞ்சிடும் எண்ணெயில். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சைத்தன்மை போயிடுச்சு. அதே சமயத்தில் கலர் லைட்டாக மாறி இருக்குது, ஆனால் நல்லா வதங்கி இருக்குது, பச்சைத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல். இந்த மாதிரி நல்லா பூண்டை வதக்கின பிறகு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் காரம் அவ்வளோவா இருக்காது. நம்ம ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அடுப்பை சிம்மில் வச்சிடும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சோம்னா கரிஞ்சிடும். ஆனால் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம், பூண்டும் நல்லா வதக்கியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா தான் அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போகும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த பச்சைத்தன்மை எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த மிளகாத்தூளோட பூண்டோட பச்சைத்தன்மை எல்லாமே நல்லா போயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதுவும் சேர்த்துக்கலாம். புளி இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி தண்ணி போட்டு கரைக்க வேண்டாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம புளி தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ பத்தலானா கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடணும். புளியோட பச்சைத்தன்மை போயிட்டு இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சுன்னா போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் கடைசியில் சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன், ஜாஸ்தி சேர்க்கல, சின்ன துண்டு தான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருந்த புளி அந்த காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த மாதிரி கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சோம்னாக்கா நம்ம சாப்பிடும்போது அந்த பெருங்காயத்தூள் வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு வெல்லம் கரைஞ்சி வந்துடட்டும். இப்போ பாருங்கள், வெள்ளமெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சோம்னா நாலு நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நாலு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாளிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்க்காமல் கடுகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சட்னி ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு.
இது இட்லி தோசையோட சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.